கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் அதானி குழுமத்தினுடைய பங்கு மார்க்கள் அதானி குழும் செய்த அந்த மோசடியை பற்றி ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு அதானிக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியது. ஆனால் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று அதானி குழுமம் பதில் சொன்ன பிறகு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றபோது உச்ச நீதிமன்றம் செபி இந்த பிரச்சனையை விசாரிக்கும் என்று உத்தரவிட்டது. திருடங்கையிலேயே சாவி கொடுக்கிற மாதிரி. ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரையில் செபி விசாரணை முடித்து அறிக்கையை அளிக்கவில்லை. ஆனால் அது அறிக்கை அளிப்பதற்கு முன்னதாகவே அடுத்த கட்டமாக மீண்டும் ஹிண்டன்பர்க் இந்த அதானி குழுத்தில் மோசடி விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செபி தலைவர் மாதவி பூச் மேலேயே குற்றச்சாட்டு சொல்லி அறிக்கை வெளிவந்தது. முதல் அறிக்கை வெளியே வந்து நான் ஒன்றும் தவறு பண்ணலை என்று அந்த செபி தலைவர் கூறிய பிறகு அடுத்து 2வது அறிக்கையும் அடுத்ததாக வெளியே வந்தது. அந்த செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற முழக்கம் என்பது நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் அவர் ராஜினாமா செய்தால் மட்டும் போதாது, ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார். நண்பர்களே, இந்த பிரச்சனை பற்றி சொல்லுகிற போது எங்களுடைய இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஒரு கதையை சொல்லுவார். ஒருத்தர் ரோட்டில் கயிறை காணா இருந்தால் யாராவது பார்த்தா சொல்லுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே போனான்னா, இல்லை முட்டாள்தனமாக கயிறை காணாமன்னா எப்படி பார்த்து யாருக்கு சொல்கிறது, கயிறுக்கு என்ன அடையாளம் கேட்டாராம். மீண்டும் கயிறை காண மீண்டும் அடையாளம் சொன்னோடனே அந்த கயிறு முனையில் ஒரு எரும மாடு கட்டியிருக்கும் நானும். செபி என்பது அதனுடைய தலைவர் கயிறு, பின்னாடி கட்டிருக்க எரும மாடு தான் அதானி குழுமம். வைகர் கடைசியாக தன்னுடைய உரையை நிறைவு செய்கிற போது சொன்னார், இந்த செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டியது மட்டுமல்ல, அதானி குழுமத்தினுடைய போலி கம்பெனியில் இந்த செபியுடைய தலைவர் அதில் மூலதனம் போட்டிருக்காரு, அவரும் அவருடைய கணவரும் இணைந்து 2 கன்சல்டன்சி கம்பெனி வச்சிருக்கிறாங்க, அதனுடைய வந்த அந்த வருமானத்தை பற்றி இங்கே ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேலாக அதானி குழுமத்தினுடைய பல்வேறு வளர்ச்சியை பற்றி இங்கே வைகை அவர்கள் சுட்டி காட்டினார். குறிப்பாக இந்த பிரச்சனை எழுந்தபோது கடைசியாக ஆகஸ்ட் 15 டெல்லியில் தேசிய கொடி ஏற்றி வைத்த பிறகு உரையாற்றுகிற போது பல்வேறு அம்சங்களை சொல்லி ஒன்று சுட்டி காட்டினார். ஏராளமும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். அது சுட்டி காட்டி முக்கியமான அம்சம், எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் இன்னும் பலர் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய அடிப்படையில் டீஸ்டபிளைஸ் பண்ணுறாங்க, சீர்குலைக்க அடிப்படை ஸ்திரத்தன்மையை குலைக்கக்கூடிய அடிப்படையில் பேசுகிறேன்னு சொன்னார். அவர் சொன்னது வேற ஒன்றும் இல்லை, செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததோ அதானி குழுமத்தில் மோசடி பற்றி ஒரு கூட்டு நாடாளும் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததோ, இதைத்தான் பிரதமர் மோடி சொல்கிறார், பல பேர் இந்திய பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. சொல்லப்போனால் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் 17வது நாடாளுமன்றத்தில் அப்பொழுது ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு வந்தபோது கூட்டு நாடாளுமன்ற விசாரிக்க வேண்டும் கோரிக்கை வைத்து விவாதிக்கிற போது நாடாளுமன்றத்தை அதானி என்ற பெயரை உச்சரிக்க வேண்டாம் என்று தடுத்தது தான் பாஜக அரசு, மோடி அரசு. பெயரே சொல்லக்கூடாது, விவாதிக்கக்கூடாது. இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறார்கள், இவங்க இந்த கேள்வி எழுப்புறவங்க போற இந்த வெளிநாட்டு அந்த முதலாளியினுடைய ஏஜெண்டாக இருக்கலாம், அல்லது இந்திய புற சீர்குலைப்பு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு, இதுதான் வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் உண்மை நிலை என்ன? அதோடு சேர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு தெரியாதல்ல, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் துவங்கி பிரதமர் வரையில் தொடர்ந்து அவர் சொல்வது அதானி அம்பானி போன்றவர்கள் தான் தே ஆர் தி வெல்த் கிரியேட்டர்ஸ், அவர்கள்தான் செல்வத்தை உருவாக்குகிறார்கள். நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, பிரதமர் சொல்லியிருக்கார். சொல்லப்போனால் நீங்கள் பரிசு அந்த அதானி குழுமத்தை வளர்ச்சி இங்கே பின்னோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பான்மையாக அதானி குழுமத்தை வளர்ச்சியினுடைய ஒட்டுமொத்தத்தை பரிசீலிக்கிற போது பெரும்பாலும் அது வெல்த் கிரியேஷன் அல்ல, வெல்த் டிரான்ஸ்ஃபர். இன்றைய பிரதமர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக பணியாற்றுகிற போது 2007 அதானி குழுமத்திற்கு முந்திரா அந்த துறைமுகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் என்பது 15,946 ஏக்கர், 5 ஏக்கர் 15,946 ஏக்கர் நிலத்தை ஒரு சதுர மீட்டர் 1.32 ரூபாய் என்று ஒரு அடிமாட்டு விலைக்கு அன்றைய மாநில மோடி அரசாங்கம் அதானிக்கு வழங்குதுன்னு சொன்னால் அது வெல்த் கிரியேஷனா, செல்வத்தை உற்பத்தி பண்ணிட்டாரா, வெல்த் டிரான்ஸ்ஃபர். மோடி ஆட்சிக்கு வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, ரத்து செய்யப்பட்ட வாரா கடன் என்பது 15 லட்சம் கோடி, அது வெல்த் டிரான்ஸ்ஃபர் தானே, வெல்த் கிரியேஷன் இல்லையே. கார்பரேட் கம்பெனி செலுத்தக்கூடிய 2.5 லட்சம் கோடி அந்த வரிக்கு சலுகை அளித்திருக்கார்களே,
அது வெல்த் கிரியேஷன் தானே, வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் தானே. இப்போ ஒரு 15 நாளைக்கு இப்போ மூன்றாவது ஆட்சிக்கு வந்து மோடியை அறிவித்திருக்கிற விவசாயிகள் கடன் கொடுக்கணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வித் கோர் லெண்டிங் பை அதானி கம்பெனி, அதானி குழுமம். எனக்கு புரியவே இல்லை. அப்போ விவசாயிகள் கடன் கொடுக்கறதுக்கு இந்தியாவிலேயே உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வங்கி, ஒரு ஒரு ஃபைனான்சியல் நிறுவனமான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அதானி குழுமம் உதவி வேணுமா? விவசாயிகள் கடன் கொடுப்பதற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோர் லெண்டிங் வித் அதானி கம்பெனி, அதானி குழுமம். அப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன் கொடுத்தாக்கா வந்து அதானி வசூல் பண்ணிக்குவாரா? இவர்களெல்லாம் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா, வெல்த் கிரியேஷனா? குறிப்பாக பல்வேறு பொதுத்துறை கம்பெனிகளை அடிமாட்டு விலைக்கு அதானி கம்பெனி இருக்கக்கூடிய அந்த அந்த அரசுடைய நடவடிக்கை அனைத்தும் வெல்த் கிரியேஷனா, வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் இல்லையா? ஒட்டுமொத்தமாக மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 10 ஆண்டுகளில் மோடி குழுமம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது? 1999 அந்த முந்திரா போர்ட் அந்த துறைமுகம் என்பது கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர் நிலத்தை அடிமாட்டு விலைக்கு அளித்தார்களே, அப்பொழுது அதானி குழுமத்தினை ஒட்டுமொத்த டேர்ன்ஓவர் என்பது வெறும் 2,853 கோடி 1999. 2014 மோடி பிரதமராக பொறுப்பேற்று அந்த 10 ஆண்டுகளில் மட்டும் புள்ளிவரம் சொல்லுகிறது, அந்த 10 ஆண்டுகளில் அந்த அதானி குழுமத்தினுடைய சொத்து வளர்ந்தது என்பது $17 billion. என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, அந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 4,500% அதானி குழுமத்தினுடைய சொத்து என்பது இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த கார்பரேட் கம்பெனி ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இல்லாத அதானி குழுமம் 1999 2,853 கோடியை மட்டும் வைத்திருந்த அந்த அதானி குழுமம் என்பது இன்று உலகளவில் கிட்டத்தட்ட உலக பணக்காரர் பட்டியலே 3வது இடத்து வர முடியுதுன்னு சொன்னால் அது வெல்த் கிரியேஷன் அல்ல, வெல்த் ட்ரான்ஸ்ஃபர். அதைத்தான் மோடி செய்து கொண்டிருக்கார், அதுதான் இன்னைக்கு மோடியார் செய்து கொண்டிருக்கு. அதுதான் சொல்றாங்க, இது வெல்த், தே ஆர் தி வெல்த் கிரியேட்டர்ஸ். அப்போ ஒட்டுமொத்தமாக ஹிண்டன்பர்கனுடைய முதல் அறிக்கை வந்தபோது அதானியுடைய சகோதரர் வரி கட்ட வேண்டாத அந்த கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரு போலி கம்பெனி லெட்டர் பேட் கம்பெனி வைத்திருக்கார்களே, அதே மாதிரி பல்வேறு நிறுவனம் வந்தபோது அதில் மூடி மறைக்கக்கூடிய மோசமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம் இப்பொழுது செபி நேரடியாக செபி தலைவரே சீக்கியிருக்கிறார், வேலையே பயிரை மேய்ந்திருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, அவங்க 2 கன்சல்டன்ட் கம்பெனி வச்சிருக்கிறாங்க, அதில் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருகிற போது இது யார் பேசி, எதிர்கட்சிகள் பேசுகிறார்களா, ஊடக நண்பர்கள் பேசுகிறார்களா? அதெல்லாம் வந்து இந்தியன் எக்கானமி சீர்குலைக்கிறாங்க அல்லது வந்து ஸ்திரத்தன்மை சீர்குலைச்சிட்டு இருக்காங்க என்று குற்றச்சாட்டு சொல்கிறார்களே. இத்தகைய பிரச்சனை வருகிற போது உழைப்பாளி மக்களின் சார்பாக, நடுத்தர மக்களின் சார்பாக அல்லது ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக இதை அம்பலப்படுத்தக்கூடிய மகத்தான கடமை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நிலைமை என்பது மாறி இருக்கிறது. பத்திரிகையாளர் ராம் அவர்கள் செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ட்விட்டரில் பதிவிடுகிற போது அவருடைய பதிவில் கடைசி 2 வரிகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ராம் சொல்லுகிறார், There needs to be a fair and objective investigation into the allegation. This is yet another opportunity for investigative journalism. ஏற்கனவே அதை செஞ்சவர், எனக்கு ஆண்டு நினைவில்லை, இங்கே நேரடியாக ஒரு ஆக்டிவிஸ்டாக பணியாற்றிய தோழர் ராம் அவர்கள் ஹிந்து நிருபராக அமெரிக்காவுக்கு சென்று அங்கிருந்து இயங்குகிற போது உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா IMF அந்த ரகசிய ஒப்பந்தத்தை அம்பலப்படுத்தி நாடு முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிய அத்தகைய அந்த இன்ஸ்டேட் ஜேர்னலிசம் செய்தவர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய 1980 நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது தொடர்ந்து போகோஸ் அம்பலப்படுத்தி அன்று பாதுகாப்புத்துறை அமைச்சராக VP Singh அவர்கள் ராஜினாமா செய்து அதற்கு பிறகு மோர்ச்சா என்ற அமைப்பை துவங்கி அதற்கு இடதுசாரி கட்சி ஒன்று சேர்ந்து 1989 இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் அல்லாத பாஜக அல்லாத நேஷன் லெப்ட் ஃப்ரண்ட் என்ற அந்த ஆட்சி உருவானது, அது உருவாவதற்கு அடித்தளம் விட்டது என்பது நான் பாராட்ட கடமைப்பற்று என் ராம் அவர்களுடைய அந்த போபோஸ் அம்பலம் இருக்கிறது, அது வழிவகுத்தது. உண்மையிலேயே அந்த ரஃபேல் டீல் அவருடைய ராம் அவர்களுடைய அந்த தொடர்ந்து கட்டுரையை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் முறையாக அதை பரிசீலித்திருந்தால் அம்பலமாகி இருக்கும். நான் ராமுகிட்ட கேட்டேன், வாட் இஸ் த ப்ராப்ளம்? அவர் சொன்னார், கரெக்டாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆக்சுவல் மணி ட்ரான்ஸ்ஃபர், அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்
லிங்க் பண்ண முடியலன்னார். உண்மையிலேயே அந்த மணி டிரான்ஸ்ஃபர் லிங்க் பண்ணக்கூடிய அந்த காய் உச்சநீதிமன்றம் சரியாக விசாரித்திருந்தால் கண்டிப்பாக அந்த ரஃபேல் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழலை அன்று அம்பலப்படுத்தியிருக்க முடியும். ஃபிடல் கேஸ்ட்ரோவினுடைய ஒரே ஒரு பகுதியை நான் விளக்க விரும்புகிறேன். 1999 வெனிசுவேலா நாட்டில் சாவேஸ் தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வருகிறார். 99 பதவியேற்பு விழாக்கு ஃபிடல் கேஸ்ட்ரோ சென்றார். சாவேஸ் பேசுகிறார், கேஸ்ட்ரோ தான் என்னுடைய குரு, சோசியலிசத்தை வெனிசுவேலா அமுலாக்குவேன், சோசியலிச பொருளாதாரம் தான் என்னுடைய கொள்கை என்று, அதை அமுலாக்குவதே என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சாவேஸ் பேசி அமர்கிறார். அதற்கு பிறகு ஃபிடல் கேஸ்ட்ரோ பேசுகிறார், நான் சாவேஸை பாராட்டுகிறேன், அவருடைய மன உறுதி வரவேற்கத்தக்கது, அவர் சோசியலிசம் தன்னுடைய லட்சியம் என்று சொன்னதை உண்மையிலேயே பாராட்டுகிறேன், ஆனால் அது அவ்வளவு எளிதானதல்ல என்று சொல்லிவிட்டு தன் அனுபவத்தை அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். நானும் செயகோரும் அங்கே இணைந்து ஒரு புரட்சி நடத்தி கியூபாவில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு சோசியலிசம் தான் எங்களுடைய கொள்கை என்று பிரகடனப்படுத்திய பிறகு அதை அமுலாக்கும் மக்களுடைய மனநிலை புரிந்து கொள்வதற்காக அப்பப்போ கிராமத்துக்கு போவேன், ஜனநாயக சந்திப்பான உரையாடுவேன். ஒரு உதாரணம் சொல்கிறார், சாதாரண மக்களை சந்தித்து பேசுகிற போது நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், நீங்கள்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறீங்களே, சொந்த வீடு கிடையாது, உங்களுக்கெல்லாம் சொந்தமாக வீடு கட்டி தரலாமா? தலைவா உடனே பண்ணுகின்றாங்க. கியூபாவில் இருக்கக்கூடிய அனைத்து கரும்பு தோட்டங்கள் அனைத்தும் அமெரிக்க முதலாளிகள் சொந்தமாக இருக்கிறதே, இந்த கரும்பு தோட்டங்களை அரசே ஏற்றுக்கொள்ளலாமா? உடனே சட்டம் கொண்டு வாங்கன்றாங்க. கரும்பு தோட்டங்கள் மட்டுமல்ல, அந்த சர்க்கரை ஆலைகள் அனைத்தும் அமெரிக்க முதலாளி சொந்தமாக இருக்கிறதே, சர்க்கரை ஆலைகளை தேசியமயமாக்கலாமா? உடனே சட்டம் கொண்டு வாங்க. மருத்துவமனை தனியாருக்கு சொந்தமாக இருக்கிறதே, தேச உடனே டேக் ஓவர் பண்ணுங்க, கல்வி நிலையங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க. கடைசியாக ஃபிடல் கேஸ்ட்ரோ கேசுகிறார், வெங்கடேஷ் ஃபிடல் கேஸ்ட்ரோ கேட்கிறார், சோசியத்தை கொண்டு வரலாமா? தலைவா அது மட்டும் வேண்டான்றாங்க. அந்த நிலைமைதான் நம் தேசிய தமிழகத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ரீடிஸ்ட்ரிபியூஷன் வெல்த், செல்வம் உற்பத்தி ஆகிற போது அது மறுபகிர்மானம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதை, ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாட்டை பிடிங்குவாங்க, ரெண்டு ஒரு வீட்டை பிடிங்குவாங்க என்று குச்சைப்படுத்துகிற போது, அத்தகைய பிரச்சனை வருகிற போது செபியினுடைய அந்த செபி தலைவரே பங்குமாறுக்கு அந்த விதிகளை மீறுகிறாரா? அதானுக்கு மோசடியை அவர் விசாரிப்பு தயக்கம் காட்டுகிறாரா? இதை பேசினாலே இதை பொருளாதார சீர்குலைப்பாக பிரதமர் மோடி பேசுகிறாரே, இத்தகைய பிரச்சனையில் மோடி என்ன செய்கிறார், அரசாங்கம் என்ன செய்கிறது, பொருளாதார கொள்கை என்ன, செபி என்ன, அதானி குழும் என்ன, இத்தகைய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய அந்த பொறுப்பு என்பது மற்ற பகுதி மக்களை விட உங்களை போன்று அதிகமாக என்பதை சுட்டிக்காட்டி இத்தகைய நிகழ்ச்சி என்பது அமைப்பு என்பது தொடர்ந்து எஃப்ஐ செயல்படுவதற்கு நீங்களாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.